சிவன் கொடுத்த வரம், உங்களுக்கு சக்கரை நோய் வராது, உங்களுக்கு சுகர் வரவே வராது, உங்களுக்கு கைவலி கால்வலி வலிக்கவே வலிக்காது, மலச்சிக்கல் உங்களுக்கு வரவே வராது, முக்கி போக வேண்டிய அவசியமே வராது, மூல நோய் வராது, உங்களுக்கு ஆசனவாய் பிரச்சனை வரவே வராது, உங்களுக்கு தூக்கம் நல்லா வரும், ரத்தம் சுத்தமாகும், உங்களுக்கு ஆண்மை சக்தி அதிகரிக்கும், அழகு கூடும், முகம் பொலிவா அழக பிரகாசிக்கும். என்ன செஞ்ச தெரியுமா? வெத்தலை பாக்கு போட்டால் இவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு, வால்மிளகு இவைகளை ஒன்றாக சேர்த்து நீங்கள் சாப்பிட்ட பிறகு மென்று நன்றாக மென்று சாப்பிட்டால் நீங்கள் 100 ஆண்டு வாழலாம். மாவிலை, மாங்கா மரத்தோட இலை மாவிலை, வேப்ப இலை வேப்ப மரத்தோட இலை, வாழை இலை, ஆலம் இலை, அரசம் இலை, இப்படி இலைகளின் பெயரை சொல்லிக்கொண்டே போகலாம். வெற்றி இலை, வெற்றிலை என்ற ஒன்றே ஒன்றுதான் உண்டு. வெற்றி என்பது ஜெயித்து விட்டோம், சாதித்து விட்டோம், வரலாறு படைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கான அர்த்தம்தான் வெற்றி. அப்ப வெற்றி இலை என்றால் ஒருவர் சாதிக்க உள்ளார், ஜெயிக்க உள்ளார், அவரது உடலுக்குள் இந்த வெற்றிலை உள்ளே சென்றால் அவர் சாதிப்பார், ஜெயிப்பார், எல்லாவற்றிற்கும் மூலம் ஆரோக்கியமாக இருப்பார். அதற்காகத்தான் நம் முன்னோர்கள் வெற்றிலை என்று பெயர் வைத்தார்கள். வெற்றி இலை, அந்த வெற்றிலையை போடுங்கள், நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். வெற்றிலை தலைவலியை போக்கும். சளி, இருமல், மூச்சுத்திணறல், தொண்டை கம்மல், தொண்டை கற்றல், குரல் மங்குதல், குரல் மாறுபடுதல், சுவாசக் கோளாறு, நுரையீரல் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் செய்யக்கூடியது வெற்றிலை. அதனோடு பாக்கு சேரும்போது பாக்கு துவர்ப்பு சுவையுடைய பொருள். கடுக்காய், கொட்டப்பாக்கு, கொடிக்கலிக்காய், வாழைப்பூ வரிசையில் இரண்டாவதாக இருப்பது கொட்டப்பாக்கு. வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு, வால்மிளகு சேர்த்து மென்று சாப்பிட்டால் பல்வலி, பல்லாட்டம், பல்கூச்சம், பல் ஈறுகளில் ரத்தம் கசிவது, வாய் துர்நாற்றம் போன்ற எல்லாவற்றையும் சரி செய்து ஜீரணத்தை அதிகப்படுத்தும். சுண்ணாம்பில் உள்ள கால்சியம் நம் உடலில் சேரும் போது எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். வெற்றிலை பாக்கும் போடு முறை அருட்பெரும் ஜோதி வள்ளல் பெருமான் சொன்னது. காலையில் பாக்கு கூடுதலாக, மதியம் சுண்ணாம்பு கூடுதலாக, இரவு வெற்றிலை கூடுதலாக நாம் பயன்படுத்த வேண்டும். சுப நிகழ்ச்சிகளில் நம் முன்னோர்கள் வெத்தலை பாக்கு வச்சுதான் கூப்பிட்டாங்க. எப்பேற்பட்ட விருந்தாக இருந்தாலும் வெத்தலை பாக்கு தாம்பூலம் கொடுத்து தான் முடித்தார்கள். அதையெல்லாம் நாம் மறந்து போனோம். போங்க சார், போங்க, போய் முதல்ல வெத்தலை பாக்கு வாங்கி உடனடியா போடுங்க. பல் கரை பிடிக்கணும் பாக்குறீங்களா? வெத்தலை பாக்கு போட்டு முடிஞ்சோடனே நல்லா வாய் கொப்பளிச்சு கையாலேயே பல்ல விளக்குங்க. உங்கள் பல் வாய் பளிச்சென்று இருக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நல்லது செய்வதே வெற்றி, ஆரோக்கியம் தருவதே பக்தி மகாதுரை.